ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ வெல்கம் டு மை சேனல்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம லாஸ்ஸிஸ்டன்ட் எக்ஸாம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நைன்த் புக்கு ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ நியூ பேட்சை வந்து 10th ரிவிஷன் எழுத போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நல்லபடியாக பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து லாஸ்ஸிஸ்டன்ட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லாஸ்ஸிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அது முன்னே அந்த கோவை பிரில் ரொம்ப சேஃபாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், வீடியோக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்ல சொல்லியிருந்தேன். ஸோ போன டெஸ்ட்டுக்கு வந்து கமெண்டில் ஆன்சர் வந்து போட்டிருக்கீங்க, சரிங்களா? ஸோ அதே போல் நான் ஒரு ஒரு வீடியோவிலையும் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து போடுங்க, சரிங்களா? சரி. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம சுற்றுள்ள பருப்பொருட்கள் தான் பார்த்தோம், அதில் தனிமங்கள் சேர்மங்கள் ஒன்றும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை தொடச்சா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடச்சா இப்போ நான் பார்க்க போகிறது வந்து கலவைகள் தான் பார்க்க போகிறோம். கலவைகள் ஒரு தூய்மையற்ற பொருள். ஸோ கலவைன்றதுனாங்க ஒரு தூய்மை இல்லாத பொருளுங்க. ஏன்னா அது என்னென்னா பல பொருட்கள் கலந்துருக்கும், அதனால் மாசுக்கள் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், வேறு வேறு பொருட்கள் கலந்துருக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம ஒரு தூய்மையான பொருள் அப்படின்னு நம்ம இதை என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இதில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பெயர் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பெயர் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அப்போ பாருங்கள், இரண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்மங்களே. நான் முதலே பார்த்தோம் தனிமங்கள்னால் என்னென்னு பார்த்தோம், ரெண்டுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இருந்தால் சேர்மங்கள்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், தனிமங்களும் சேர்ந்துருக்கலாமா, அப்படி இல்லைன்னா சேர்மங்களே, ரெண்டுக்கு மேற்பட்ட சேர்மங்களே சேர்ந்துருந்தால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கலவை அப்படின்றாங்க, ஒழுங்கற்ற விகிதத்தில். ஸோ அது பாருங்க, கலசம்சம் ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலத்திருந்தால் அதான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், கலவை அப்படின்னு வந்து சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக, குழாய் நீரில் நீர் மற்றும் சில உப்புக்கள் கலந்துள்ளன. எலுமிச்சை பானத்தில் எலுமிச்சை சாறு, சர்க்கரை மற்றும் நீர் கலந்துள்ளன. காற்றில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் பிற வாயுக்கள் கலந்துள்ளன. மண்ணில் மலன், களிமண் போன்ற உப்புக்கள் கலந்துள்ளன. அப்போ பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தனிமங்களோ அல்லது சேர்மங்களோ உன்னோட நன்னா இதாக இருக்குது, கலந்தா இருக்குது, எதுவுமே தூய நிலையில் வந்து எதுவுமே இங்கே காணப்படவில்லை. இதே போன்று பால், பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம், கல்லுப்பு, தேநீர், புகை, கட்டை, கடல் நீர், ரத்தம், பற்பசை மற்றும் வண்ணப்பூச்சி அதாவது பெயிண்ட் ஆகிய கலவைக்கான ஒரு மேலும் சில எடுத்துக்காட்டுகளாகும். அப்போ பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதான், பலவிதமான பொருட்கள் கலந்து தான் இருக்குதான், ஒரே ஒரு பொருட்கள் மட்டும் அதில் வந்து இல்லை, தூய்மையான நிலையில் இல்லை. அதனால தான் இது எல்லாத்தையுமே நம்ம என்னான்னு சொல்கிறோம், கலவை அப்படின்னு சொல்கிறோம். நூறு பாயிண்ட் சொன்னோம், அது வந்து சரியான விகிதத்தில் கலந்துருக்காது, என்ன இருக்கும், ஸோ அதுக்கு ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக அந்தமாரி வந்து என்ன இருக்கும், கலந்துருக்கும். அதுதான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், கலவை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் ஒன்றோடொன்று கலப்பதனால் கிடைக்கும் கலவை உலோக கலவை ஆகும். ஸோ உலோக கலவைன்னா சொல்கிறாங்க, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து உருவாச்சுன்னா, ஒரு கலவை உருவாச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, உலோக கலவை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், தங்கத்தை விட கொஞ்சம் காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கோம் இல்லையா, அதனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அது ஒரு உலோக கலவை தான், ஒரு உலோகத்தோட இன்னொரு உலோகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அது வந்து ஒரு உலோக கலவை, ஓகே. நம்மளுக்கு அந்த பல்லில் அடைக்கிற அந்த ரசக்கலவை பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ காப்பர் டின்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லை, ஸோ சில்வர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது ஒரு உலோக கலவை தான், நிறைய உலோகங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால அதுவும் வந்து ஒரு உலோக கலவை தான். ஸோ பாருங்கள், கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் இல்லை, பலவிதமான பொருட்கள் வந்து கலந்து தான் வந்து அதில் வந்து இருக்குது. அடுத்து மேலும் தெரிந்து கொள்வோம், எல்பிஜி திரவபாக்கமற்ற பெட்ரோலிய வாயு, லிக்விடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். இது மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயு ஆகும். இதனாவுமா மிக ஈஸியாக தீப்பற்றக்கூடியதான், ஸோ மிக எளிமையாக தீப்பற்றக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் வாயு ஆகும். புரொப்பைன் மற்றும் பியூட்டேன் வாயுக்களின் கலவையை கொண்டுள்ளது. பாருங்கள், ரொம்ப முக்கியம், அதில் புரொப்பைன் மற்றும் பியூட்டேன் வாயுக்களோட கலவை கலந்து தான் இந்த எல்பிஜி கேஸில் இருக்கும். இது ஈஸியாக வந்து என்ன பண்ணக்கூடியதான், தீப்பற்றக்கூடியது. அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட திரவமாக்கப்படும் இது வெப்பப்படுத்தவும் உணவு சமைக்கவும் வாகன எரிபொருளாகவும் பயன்படுகிறது. என்ன பண்ணுவாங்க, அழுத்தத்துக்கு உட்படுத்தி திரவமாக வச்சுருப்பாங்க, அது வெளியே வரப்பன்னா வரும், கேஸாக வந்து வெளியே வரும், ஓகேங்களா? அது நம்ம சமைக்கிறதுக்கோ இல்லை வாகன எரிபொருளாக வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயன்படுத்திகிட்ருக்கோம், சரிங்க. கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள், நம்ம ஆல்ரெடி சேர்மனாக நான் பார்த்துட்டோம், தனிமத்துக்கும் கலவை சேர்மத்துக்குள்ள வேறுபாடுகள் என்ன பார்த்தோம், இப்போ சேர்மத்துக்கும் கலவைக்கு என்ன வேறுபாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையே வேறுபாட்டினை கீழ்கண்ட செயல்பாட்டின் மூலம் அறியலாம். நான் சொல்லியிருக்காங்க செயல்பாடு மூணு, சிறிதளவு இரும்புத்தூளை எடுத்து சல்ஃபருடன் கலக்கும். ஸோ கொஞ்சோண்டு இரும்புத்தூளை எடுத்து எதாவது கலக்க சொல்கிறாங்க, சல்ஃபராக கூட என்ன பண்ண சொல்கிறாங்க, கலக்க சொல்கிறாங்க. இக்கலவையை இரண்டாக பிரித்து கொள்க, அந்த கலந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, சரிசமமாக ரெண்டாக என்ன பண்ணி சொல்கிறாங்க, பிரிச்சுக்க சொல்கிறாங்க, கலவையை ரெண்டாக பிரித்து கொள்வேன், சரிப்பா பிரிச்சுக்கணும்பா.
கலவையின் முதல் பகுதியை மட்டும் வெப்பப்படுத்துவோம். ஸோ கலவையோட ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சு இல்லையா, அதில் ஒரு பாக்ஸில் இருக்கிறத என்ன பண்ண சொல்கிறாங்க, ஹீட் பண்ண சொல்கிறாங்க. உடையக்கூடிய ஒரு கருப்பு நிற சேர்மம் நீங்கள் பெறுவீர்கள். அது எந்த கலரில் மாறுமா, ஹீட் பண்ணோன்னே பிளாக் கலரில் வந்து இது மாறுமா. இதை பாருங்கள், இரும்பு மற்றும் சல்ஃபரை மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு வேறு கலரில் இருக்குது, சல்ஃபர் வேறு கலர், இரும்பு வேறு கலரில் இருக்குது. ஆனால் அது ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன கலராக மாறுது, ஸோ பிளாக் கலரில் வந்து அது மாறுது. இரும்பு ப்ளஸ் சல்ஃபர் ஹீட் பண்ணோன்னே இரும்பு டபுள் சல்ஃபைடாக மாறுது. இதுதான் என்னவா மாறுது, பிளாக் கலரில் வந்து மாறுது. உருவான அந்த கருப்பு சேர்மம் ஒரு இரும்பு டபுள் சல்ஃபைட் ஆகும். கிடைக்கப்பட்ட இரும்பு சல்ஃபைட்டின் பண்புகள் அதில் உள்ள பகுதி பொருட்களான இரும்பு மற்றும் சல்ஃபரின் பண்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபடுவதை கீழ்கண்ட அட்டவணை மூலம் அறியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இரும்போட பண்போ சல்ஃபரோட பண்புலேருந்தும் முற்றிலுமாக வேறுபட்டிருக்குமா, இது அந்த பிளாக் கலரில் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி இப்போ அட்டவணில் பார்த்தா நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும். பாருங்கள், இரும்பு தனிமம் தனியாக இருக்குது, அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இது இரு காந்தத்தால் என்ன பண்ணப்படும், ஈர்க்கப்படும். ஸோ காந்தத்தினுடைய காந்தத்தால் என்ன பண்ணப்படும், ஈர்க்கப்படும். இரும்பு வந்து தனிமாக இருக்குது, ஏன்னா இரும்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தனிமன் சொல்கிறோம் தூய நிலையில். சல்ஃபர் பாருங்கள், சேர்மம், ஏன்னா எஸ் டூவாக தான் இருக்கும். ஸோ ஒரு சல்ஃபர் நோர் சல்ஃபரோட சேர்ந்து இருக்கும் இல்லையா, அப்போ தனிமம் தனிமம் சேர்ந்தால் நம்ம சேர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதனால் சேர்மமாக இருக்கும். இது எந்த கலரில் இருக்கும், மஞ்சள் தூள். இது என்ன பண்ணாது, காந்தத்தால் ஈர்க்கப்படாது. அப்போ பாருங்கள், இரும்பு ஈர்க்கப்படும், இது காந்தத்தால் ஈர்க்கப்படாது. இங்கே பாருங்கள், இரும்பும் சல்ஃபரும் சேர்ந்தால் கலவை. ஸோ ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி கலந்துடுறோம். அப்போ கலங்கலான மஞ்சள் நிறமாக மாறும், கலங்கலான மஞ்சள் நிறமாக மாறும். இதில் இரும்பு மட்டும் காந்தத்தால் என்ன பண்ணப்படும், ஈர்க்கப்படும், சல்ஃபர் அப்படியே இருந்துடும். அப்போ இரும்பு மட்டும் நம்ம தனியாக பிரிச்சு எடுக்க முடியும் காந்தத்தால். ஓகேங்களா, அடுத்து நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறோம், இரும்பு டபுள் ஆக்சைடு ஹீட் பண்ணிடுறோங்க. இதை ஹீட் பண்ணோன்னு என்ன கிடைக்குது, இரும்பு டபுள் ஆக்சைடாக மாறுது, அதுதான் கருமை நிறத்திட பொருளாக மாறுது. ஆனால் இது என்னவாது, ஈர்க்கப்படாது. அப்போ பாருங்கள், ஏன்னா இரும்பு உள்ளே இருக்குது, இரும்பு இருந்தால் கண்டிப்பாக காந்தத்தால் ஈர்க்கப்படணும். ஆனால் இது என்ன பண்ணுறது இல்லை, ஈர்க்கப்படுறது இல்லை. அப்போ சேர்மங்கள் வந்து அது உள்ளே இருக்கிற அந்த தனிமங்களோட பண்பை ஒத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கலவைகள் வந்து என்ன இருக்குது, அந்த தனிமத்தோட பண்பை ஒத்திருக்குது. புரியுதுங்களா அந்த பாயிண்ட்டு. ஆ ஸோ இங்கே பாக்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ சேர்மங்களுக்கும் கலவைகளுக்கு இடையான வேறுபாடுகள். ஸோ ஒன்றுனா பார்க்குறப்ப புரியும் பாருங்களா. கலவைகள், இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. ஸோ கலவைனா பார்த்தோம் இல்லையா, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து உள்ளே கலந்துருக்கும். அங்கே பார்த்தோம் இரும்பு சேர்மம் ஒன்றா ஒன்றா கலந்துருக்கும். இது ஒரே ஒரு பொருளால் ஆனது. ஸோ சேர்மன்னா சொல்கிறாங்க ஒரே ஒரு பொருள், அது கலந்துன்னா ஆகிடும், மொத்தம் ஒரே பொருளாக மிக்ஸ் ஆகிடும். அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், சேர்மம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இரும்பு சல்ஃபைடை சேர்ந்துனாச்சு, பிளாக் கலரில் இரும்பு டபுள் சல்ஃபைடாக மாறிச்சு இல்லையா, அதுதான் ஒரே பொருளாக மாறிடும். அடுத்து, கலவைகள் அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. இங்கே பாருங்கள், நம்ம கலவைகள் இங்கே பார்த்தீங்கன்னா இது காந்தத்தால் என்ன பண்ணப்படுது, ஈர்க்கப்படுதுன்னு பார்த்தோம்ல, இரும்பு மட்டும் காந்தத்தால் என்ன பண்ணோம், ஈர்க்கப்படுன்னு பார்த்தோம். இது கலவை. அப்போ கலவை வந்து இந்த பகுதி பொருட்களோட பண்பு என்ன பண்ணியிருக்குது, ஒத்து இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சேர்மத்தின் பண்பு அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது. அங்கே பார்த்தோம்ல இரும்பு சல்ஃபைடாக மாறினதுக்கப்புறம் அது காந்தத்தால் என்ன பண்ண போகிறதில்ல, ஈர்க்கப்படாது, காந்தத்தால் ஈர்க்கப்படாது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இது சேர்மம் வந்து அதுக்கிற பகுதி பொருட்களோட பண்பு என்ன பண்ணியிருக்காது, பெற்று இருக்காது. அவ்வளோதாங்க, கலவையாக இருந்தால் அதனோட பகுதி பண்புகளை பெற்றிருக்கும், சேர்மம் வந்தால் அதனோட பகுதி பண்புகளை பெற்றிருக்காது. அடுத்து, இதன் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம். பாருங்கள், கலவையோட பகுதி பொருட்கள் வந்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் தான் கலந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று அதிகமாக இருக்கலாம், ஒன்று குறைவாக இருக்கலாம், அப்போ எந்த விகிதாச்சாரத்தில் வேணாலும் அது கலந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இதன் பகுதி பொருட்கள் நிலையான விகிதத்திலே இருக்கும். ஸோ ஆனால் நீ சேர்மத்தை எடுத்தோன்னா அது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கலந்தாகணும். அப்படி இருந்தால் தான் சேர்மங்கள் வந்து கரெக்டாக வந்து உருவாகும். ஆனால் கலவைகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நம்ம ஒன்று அதிகமாக ஒன்று குறைவாக கூட வந்து போட்டுக்கலாம். அடுத்து, இவற்றின் பகுதி பொருட்கள் இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும், இவற்றின் பகுதி பொருட்களை வேதியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். அப்போ பாருங்கள், கலவையை வந்து இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்கலாமா. இங்கே பாருங்கள், கலவை இது பகுதி பொருட்களோட பண்பை பெற்றிருக்கோம் இல்லையா, அப்போ காந்தத்தால் என்ன பண்ணுதுன்னு சொன்னாங்க, ஈர்க்கப்படுதுன்னு சொன்னாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம மேக்னெட்டை பயன்படுத்தி எதை மட்டும் பிரிச்செடுக்க முடியும், இரும்பு மட்டும் பிரிச்செடுக்க முடியும், கரெக்டாக. அப்போ கலவையை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி என்ன ஆகிடுச்சு, அது வந்து ஒன்றாவோட ஒன்று கலந்து சேர்மமாக மாறிச்சு. இதை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியாது. இது எதில் தான் பிரித்தெடுக்க முடியும், வேதியியல் முறையில், அதாவது மின்னார் பகுத்தல் அந்தமாரி ஏதோ ஒரு படித்த நம்மளால் என்ன பண்ண முடியாததை தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரித்தெடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது புரியணுன்றதுக்காக தான் அந்த பாக்ஸை நான் முதல்ல சொன்னேன். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், கலவைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொருளால் ஆனதாக இருக்கும், சேர்மன்றது ஒரே பொருளால் ஆனதாக இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து கலவைகள் வந்து அதனோட அதனோட பகுதி பொருட்களோட பண்புகளை பெற்றிருக்கும், சேர்மங்கள் வந்து அதனோட பகுதி பொருட்களை பெற்றுகளை வந்து பெற்றிருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து மூணாவது பையன் என்ன பார்த்தோம், இதன் பொருட்கள் வந்து எந்த ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கலாம். கலவை வந்து பார்த்தோன்னா ஒரு விகிதாச்சாரத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த விகிதாச்சாரத்தில் வேணாலும் கலந்துருக்கும். ஆனால் சேர்மங்கள் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நிறைவு விகிதத்தில் தான் வந்து கலந்துருக்கும். இதை வந்து இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்கலாம், எதாவது கலவையை. ஆனால் சேர்மத்தை இயற்பியல் முறையில் நம்மளால் பிரித்தெடுக்க முடியாது, வேதியியல் முறையில் தான் பிரித்தெடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸ் புரியத்துக்காக நான் அங்கே போனேன்.
மேற்குறிப்பிட்ட சோதனை மூலம் கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாட்டை நம்மால் சுருங்க சொல்ல முடியும். ஸோ புரிஞ்சிச்சு, ரத்தம் ஒரு கலவை. பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ரத்தம் அது ஒரு கலவை. ஏனெனில் இது ரத்த தட்டுக்கள், ரத்த சிவப்பணு, ரத்த வள்ளி அணுக்கள் மற்றும் பிளாஸ்மா போன்ற பல்வேறு கூறுகள் கலந்துள்ளன. பார்த்தீங்களா? ஸோ இதுமாரி பல்வேறு கூறுகள் இது உள்ள கலந்துருக்குதான். இது எது? ரத்த சிவப்பணு, ரத்த வள்ளி அணு, ரத்த தட்டு, பிளாஸ்மா, இதெல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு பிளட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம ரத்தத்தை என்னன்னு சொல்கிறோம், ஒரு கலவை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அடுத்து கலவையின் வகைகள். இப்போ நம்ம கலவை என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த கலவையோட வகைகள் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் பெரும்பாலானவை கலவைகளாகும். சில பகுதி பொருட்களால் நம்முடைய வெறுங்கண்களால் பார்க்க இயலும். ஆனால் பெரும்பாலான கலவைகளின் பகுதி பொருட்கள் நம்மால் வெறுங்கண்களுக்கு புலப்படுவதில்லை. அவை பார்ப்பதற்கு ஒரே வகையான இயல்பை பெற்றிருப்பது போல் தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை நிறைய கலவைகளாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில பொருட்களை நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்க முடியும் கலவைகளை. ஆனால் ஒரு சில பொருட்களோட கலவைகளை நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. மேற்கூறியவற்றை அடிப்படையாக கொண்டு கலவைகள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அப்போ பாருங்கள், எதை நம்ம தனித்தனியாக பார்க்க முடியுதோ அதன் அடிப்படையிலும், பார்க்க முடியாதோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, கலவைகளை ரெண்டாக வகைப்படுத்திருக்காங்க. ஒன்று ஒருபடித்தானவை, இன்னொன்று பலபடித்தானவை. அப்போ கலவை எத்தனை வகைப்படுத்திருக்காங்க? ரெண்டாக வகைப்படுத்திருக்காங்க, ஒருபடித்தானவை பலபடித்தானவை. ஸோ ஒருபடித்தானவையில் பாரு, உண்மை கரைசல், உலோக கலவைகள். ஸோ உண்மை கரைசல், உலோக கலவைன்னு அதை மறுபடியும் ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. இதை என்ன வகைப்படுத்துகிறாங்க? தொங்கல்கள், கூழ்மங்கள். பலபடித்தானவை, தொங்கல்கள், கூழ்மங்கள்னு சொல்லிட்டு இது ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. ஓகே, முதல்ல கலவைகளை ஒருபடித்தானவை, பலபடித்தானவை ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. அந்த ஒருபடித்தானவை, உண்மை கரைசல், உலோக கலவைகள்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா தொங்கல்கள், கூழ்மங்கள்னு சொல்லிட்டு பலபடித்தானவை ஒன்றா வகைப்படுத்துகிறாங்க. சரி, முதல்ல ஒருபடித்தானவை பலபடித்தானவை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான கலவைகள். ஒருபடித்தான கலவையில் அதன் பகுதி பொருட்களை தனித்தனியாக பார்க்க இயலாது. இக்கலவையில் பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருபடித்தான கலவைனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு சர்க்கரை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா டியூஸ் பண்ணிச்சு கலக்குனீங்க அப்படின்னா சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையும் தண்ணியும் அங்கே தனித்தனியாக பார்க்க முடியாது. மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு பொருளாக சர்க்கரை கரைசலாக மாறிச்சு. அதுதாங்க ஒருபடித்தான கலவை. கிளியரா? இதே நீங்கள் ஒரு மணலை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கலக்குனீங்கன்னு வச்சிங்களேன், மணல் தனியாக தான் இருக்கும், தண்ணி தனியாக தான் இருக்கும். ஒன்று ஒன்றுனா அது கலக்காது. ஸோ மண்ணையும் மண்ணெண்ணையும் ஊற்றுறீங்க, எண்ணெய் தனித்தனியாக நிற்கும். அப்போ அது பலபடித்தான கலவை. ஒன்று ஒன்று சேராமல் தனித்தனியாக நின்னா பலபடித்தான கலவை. ஒன்று ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டா அது வந்து ஒருபடித்தான கலவை. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, பாருங்களேன். ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். குழாய் நீர், பால், காற்று, பனிக்குழு, சர்க்கரை பாகு, மை, எஃகு மற்றும் வெண்கலம், உப்பு நீர் போன்றவை ஒருபடித்தான கலவைகளாகும். ஏன் இதெல்லாம் ஒருபடித்தான கலவைன்னு சொல்கிறோம்? இதெல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகினா ஆகிடும், ஒரே கரைசலாக மாறிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, பலபடித்தான கலவையில் அதன் பகுதி பொருட்கள் தனித்தனியாக பார்க்க இயலும். நான் சொன்னல, அதனோட பகுதி பொருட்களை தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்காது. இதில் கலவையில் பகுதி பொருட்கள் சீராக கலந்திருப்பதும் இல்லை, ஒத்த பண்புகளை பெற்றிருப்பதும் இல்லை. மண், அயோடின் மற்றும் உப்பு கலவை, சர்க்கரை மற்றும் மணல் கலவை, நீர், எண்ணெய் கலவை, சல்ஃபர் மற்றும் இரும்புத்தூள் கலவை. பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு கலவையை உப்பு அயோடின் மற்றும் உப்பு கலந்து பாருங்கள், வாய்ப்பே இல்லை, தனித்தனியாக தான் தெரியும். சர்க்கரை மற்றும் மணலை கலந்து பாருங்கள், தனித்தனியாக தான் தெரியும். நீர் எண்ணெயும் கலந்து பாருங்கள், தனித்தனியாக தான் தெரியும். சல்ஃபர் இரும்புத்தூளையும் கலந்து பாருங்கள், தனித்தனியாக தெரியும். எப்போ வெப்ப பண்ணுறதுக்கு முன்னே வரலாம், இது முன்னே தானே பார்த்தோம், வெப்ப பண்ணுறதுக்கு முன்னே வரலாம், தனித்தனியாக தான் தெரியும். அப்போ இதில் என்ன கலவைகள்? பலபடித்தான கலவைகள். கலவை பால் மற்றும் தனியாக கலவை இரும்புத்தூள் கலவையை பச்சு, பால் மற்றும் தனியாக தானிய கலவை போன்றவை பலபடித்தான கலவைகளாகும். பாருங்கள், பால் மற்றும் தானிய கலவைகள் எல்லாமே என்ன பலபடித்தான, ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குது? ஸோ தனித்தனியாக தான் இருக்கும். பாலையும் நம்ம தானியங்களை போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பால் தனியாக தான் இருக்கும், தானியங்கள் தனியாக தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது? எல்லாமே பலபடித்தான கலவை. கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகிட்டா அது ஒருபடித்தான கலவை. மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பலபடித்தான கலவை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கலவைகள்லாம் என்னென்னு பார்த்தோம், கலவைகள்லாம் எப்படி இருந்தான்றதை பார்த்துருவோம். இப்போ அத்தோடு நம்ம கலவைகளை பிரித்தெடுத்தல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கலவைகளை பிரித்தெடுத்தல். ஓகேங்களா? பெரும்பாலான கலவைகளில் பயனுள்ள பொருட்கள் பயனற்ற பொருட்களுடன் கலந்துள்ளன. பயனுள்ள பொருட்களை பெறுவதற்கு வேதியியலாளர்கள் அவற்றை மாசுக்களிலிருந்து பிரித்தெடுக்கின்றனர். அவள் என்ன பண்ணுறாங்களா, மாசுக்களிலிருந்து பிரித்தெடுக்கிறாங்களாம். அவ்வாறு பிரித்தெடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் முறையானது அந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகள் மற்றும் இயற்பியல் தன்மைகளை பொறுத்து அமைகிறது. இது நாங்கள் இயற்பியல் தன்மைகள்லாம் நாங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, இரும்பு சல்ஃபர் கலந்து இருக்குது. அப்போ இரும்பு காந்தத்தால் கவரப்படும். அப்போ காந்தத்தை பயன்படுத்தி அதை தனியாக பிரிச்செடுக்கலாம். அப்போ புரியுதுங்களா? இது இயற்பியல் பண்பு தானே. அப்போ இந்த இயற்பியல் பண்புகள் தான் வந்து என்ன பண்ணுதான், அதை நிர்ணயிக்குது. அந்த கலவையோட பண்புகளை பொறுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அட்டவணை 10.3 இது பாருங்களேன் எப்படி எப்படி பிரிச்செடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
பலபடித்தான கலவைகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், திண்மம் மற்றும் திண்மம். ஒரு திண்மம் இன்னொரு திண்மத்தோட கலந்துட்டு இருந்தால் அதை கையால் பொறுக்கி எடுத்தல். ஓகேங்களா? இப்போ காய்கறி வாங்கினு வரோம், அதை கையால் பிரித்து எடுப்போம். சலித்தல், இப்போ மாவுக்கு வேணால் வந்து இன்னொரு வண்டு கிட்ட தான் இருக்கும், அது நம்ம ஒன்றும் சலிப்போம். காற்றால் தூட்டுதல், நெல் பார்த்திங்கன்னா நெல்லில் உமிலாம் கலந்துருக்கும், எல்லாமே திண்மம் திண்மம் தானே, அதை நம்ம தூத்தி எடுப்போம். காந்த பிரிக்கு, இப்போ சொன்னால இரும்பு சல்ஃபர், அதெல்லாம் பண்ணுறான் இரும்பு மொத்தம் காந்த பிரிக்கு மூலமாக பிரித்து எடுக்கலாம். அடுத்து பதங்கமாதல், ஏன்னா திண்மங்கள் நேரடியாக என்ன பண்ணோம், இது வாயுநிலைக்கு போகிறதா பதங்கமாகன்னு சொல்லுவோம், அதை மறுபடியும் குளிர் வச்சா நம்மளுக்கு தனியாக பிரித்து எடுத்துட முடியும். அது அடுத்து பாருங்கள், கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம். கரையாத திடப்பொருள்லாம் என்னன்னா மண் எடுத்து தண்ணியில் ஊற்றணும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம், வீழ்படிவு. அதை நம்ம வீழ்படிவு ஆக்கினா மண் இப்போ அடியில் தங்கிடும், தண்ணி மட்டும் மேலே இருக்கும். தெளிய வைத்து இருத்தல், கொண்டாந்து தெளிய வச்சுட்டு நம்ம ஒரு புனல் வழியாக நம்ம இருத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி மட்டும் தனியாக கிடச்சிடும். அடுத்து ஏற்றுதல், அடுத்து வடிகட்டுதல். ஸோ பாருங்கள், ஏற்றுதல் வடிகட்டுதல் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அடுத்து மைய விளக்கல். ஸோ மைய விளக்கல்னா என்னென்னா, ஸோ மைய நோக்கு விஷயம்னா உங்களுக்கு தெரியும், அந்த விஷயம் வந்து விளக்கு வெளிப்புறமாக செயல்பட்டால் அது மைய விளக்கல். அப்போ நம்ம அது மைய விளக்கல் விஷயம் செயல்படுறப்போ அழுக்கிற ஒரு பொருள் மட்டும் தனியாக என்ன ஆகிடும், வெளியே நம்மளுக்கு வந்துடும். எடுத்துக்காட்டு வந்தால் வெண்ணெய். ஸோ வெண்ணெய் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கடையிறப்ப தனியாக வெளியே வருது இல்லையா, அதுதான் வருது இல்லை. அடுத்து ஒன்றாக கலவாத திரவங்கள். ஸோ இப்போ எண்ணெயும் தம்ப தண்ணியும் ஊற்றணும் அப்படின்னா ஒன்று ஒன்று கலங்காது. அப்போ தெளிய வைத்து இருத்தல், அது தெளிய வச்சு தனித்தனியாக பிரிச்சிடலாம். அடுத்து கரைப்பான் சாறு இருக்கல். ஸோ கரைப்பான் சாறு இருக்கல் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு திரவத்தையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒருபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவைனா இது ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டு இருக்கும், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்குங்க, ஒன்று ஒன்று கலந்துட்டு ஒரேபடித்தான கலவையாக இருக்கும். கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம்னா சர்க்கரை கரைசல் எடுத்துக்கலாம், அது திரவத்தில் கரைஞ்சிடும் இல்லையா. ஆவியாதல், ஆவி ஆக்கி அது குளிர் வச்சோம் அப்படின்னா நமக்கு தண்ணி தனியாக சக்கரை தனியாக கரைச்சிடும். காய்ச்சி வடித்தல், அது பின்ன காய்ச்சி வடித்தல்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ அதனோட கொதிநிலை மாறுபடுறதுனா தண்ணி ஆவியாகி மேலே போகும், அங்கே சுகர் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து படிகமாக்கல், கிறிஸ்டலுங்க. ஸோ கிறிஸ்டல்னால் சுகர் மட்டும் ஆகிடும் தனியாக, கிறிஸ்டல் ஆகிடும், தண்ணி நம்மளுக்கு தனியாக கிடச்சிடும். அடுத்து கலக்கும் பண்புள்ள திரவங்கள். ஸோ ரெண்டு கலக்கும் பண்புள்ள திரவங்களை வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம், அதை இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்துன்னு அதில் தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி ஊற்றினோன்னா உன்னோட என்ன ஆகிடும், நல்லா மிக்ஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ அதை தனியாக பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தினது பின்ன காய்ச்சி வடித்தல். பின்ன காய்ச்சி வடித்தல்னா கொதிநிலை வேறுபாடை வச்சு பயன்படுத்துவாங்க. அப்போ நீருக்கு ஒரு கொதிநிலை இருக்கும், ஆல்கஹாலுக்கு ஒரு கொதிநிலை இருக்கும். அப்போ அதில் ஒரு கொதிநிலை நம்ம ஆட்படுத்துகிறப்போ அது மட்டும் ஆவியாகி வெளியே போகும் இல்லையா, அப்போ பிரித்து எடுக்கலாம் பின்ன காய்ச்சி வடித்தல். அடுத்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்களை கொண்ட கரைசல். இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட திடப்பொருட்களை கொண்ட கரைசல். ஸோ திடப்பொருளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலந்துருது அப்படின்னா அப்போ அதை எப்படி பிரித்து எடுக்கலாம்னா வண்ணப்பிரிகை மூலமாக நம்ம பிரித்து எடுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் இதை பற்றி நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம், அது மூலம் நம்ம சும்மா அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கலவைகள்லாம் என்னென்னு பார்த்தோம், கலவை சேர்மைக்குள்ள வேறுபாடுகள் பார்த்தோம், கலவையை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒருபடித்தானே பலபடித்தானே. அந்த ஒருபடித்தானே வந்து உண்மை கரிசல், உழுவ கரிசல்னு பிரிச்சிருந்தாங்க. பலபடித்தானே வந்து பார்த்தோம்னா தொங்கல்கள் கூழ்மங்கள்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. அந்த ஒருபடித்தானான்னா பலபடித்தானான்னா என்ன நம்ம பார்த்தோம், அது எப்படி கலவையை பிரிக்கலாம் அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ பார்த்துக்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம அதனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லோரும் வந்து நல்லா படிங்க.